அந்த உத்தரப்பிரதேசம் மாநிலத்திற்கக்கூடியவருடைய நண்பர் சொல்லுகிறார், இல்ல இல்ல நீங்க தப்பிக்க முடியும், போலீஸ் தொலைபேசி கான்டாக்ட் பண்ணுங்க. மதுரையில் மக்களை பிரபலப்படுத்துவதற்கு அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்காக இந்த செயலை செய்கிறீர்களா? அத்வானி சொன்னார், இப்பொழுது அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பை சொல்லக்கூடிய அந்த பிரிவையே இந்த சட்டத்தை நிராகரிக்க வேண்டும். குடியுரிமையில் மதத்தை புகுத்தாதே, இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை மறுக்காதே, இதை எதிர்த்து போராடுபவர்களை ஒடுக்காதே என்று நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்ட உரையாற்றியவர்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த போது வழக்கறிஞர் வைகி அவர்கள் இந்த சட்டத்தை எதிர்ப்பது மட்டுமல்ல, அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று சொல்வது மட்டுமல்ல, இந்த சட்டத்தை முறியடிப்பதற்கு தமிழகத்தில் ஒரு முழுவடிப்பு போராட்டத்தை அரசியல் கட்சிகள் நடத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்தார். வழக்கறிஞர் வைகை முன்மொழிந்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் முழு மனதோடு வழிமொழிகிறேன். துவக்கத்திலே உரையாற்றிய கோவண்ணா அவர்கள் கேரளத்தில் நடந்த போராட்டத்தை இங்கே சுட்டிக்காட்டினார். எதிரும் புதிரும்மாக இருக்கக்கூடிய இரண்டு மகத்தான கட்சிகள் மாநில அதிகாரத்தில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதனுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும், எதிர்கட்சி வரிசை இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சென்னித்ரா அவர்களும், பாஜக அல்லாத மற்ற அனைத்து கட்சியும் இணைந்து கேரளாவில் மகத்தான போராட்டத்தை, இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், சட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று ஒரு ஒன்றிணைந்த போராட்டத்தை திருவனந்தபுரத்தில் இன்று நடத்தி இருக்கிறார்கள். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இந்த சட்டத்தை கண்டித்ததோடு சட்டத்தை எதிர்த்ததோடு, இது அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக சொன்னதோடு நின்றுவிடவில்லை. அடுத்ததாக சொன்னார் முதலமைச்சர் முறையில் சொன்னார், அரசியல் சட்டத்துக்கு விரோதமான எந்த சட்டத்தையும் எங்கள் அரசு கேரளத்திலே அமலாக்காது என்று அங்கே பிரகடனம் செய்தார். கேரள மண்ணிலே தமிழகத்தில் ஜனநாயக கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், மதச்சார்பற்ற கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், குடிமை சமுதாயம் இந்த சட்டத்தை ஏராளம் எதிர்த்தார்கள். ஒன்றிணைந்து கேரளாவிலே சட்டத்தை அமலாக்க மாட்டோம் என்று அங்கே மாநில சொல்கிற போது அந்த சட்டத்தை முறியடிப்பு மகத்தான போராட்டத்தை நடத்துவோம் என்று நாம் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் உள்ளதை எதிர்கட்சிகளுக்கு என்னுடைய வேண்டுகோளாக நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, இந்த சட்டம் நாடாளுமன்ற விவாதம் நடந்து கொண்டிருந்த போது அன்றைய தினத்தில்தான் அதே மாநகரம் டெல்லியில் ஒரு கோர விபத்து ஏற்பட்டது. அந்த கோர விபத்து 43 பேர் தீயில் கருகி இறந்து விட்டார்கள். தீயில் கருகி இறந்தவர்கள் ஒருவர் முஷ்ரப் அலி என்ற இஸ்லாமியர். அவர் 4வது மாடியில் இருக்கிறார், உறங்கிக் கொண்டிருந்தார். முதல் மாடி 2வது மாடி இருந்தவர்களும் தப்பித்து விட்டார்கள். 3வது மாடி 4வது மாடிகள் இருந்தவர்கள் தப்பிக்க முடியவில்லை. தீ பரவுகிறது, கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, உடலை தீ பற்றி கொண்டது. அந்த தீயில் கருகி வரக்கூடிய இஸ்லாமிய தொழிலாளி முஸ்ரப் அலி தன்னுடைய பாலிய சிநேகிதன் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த ஒரு பாலியசேகருக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு, நண்பரே, நான் இருக்கும் கட்டிடத்திலே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, நான் பிழைக்க முடியாது, இன்னும் சில நிமிடங்கள் இறந்து விடுவேன், கருகி விடுவேன் என்று சொல்லுகிற போது அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர் சொல்லுகிறார், இல்ல இல்ல நீங்க தப்பிக்க முடியும், போலீஸ் தொலைபேசி கான்டாக்ட் பண்ணுங்க, ஃபயர் இன்ஜின் கான்டாக்ட் பண்ணி எப்படியா தப்பிச்சு வாங்க, நீங்க இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் கேட்கிறார். முஷ்ரப் அலி சொல்லுகிறார், வேறு வழியே கிடையாது, எரிந்து கொண்டிருக்கிறது, தப்பிக்க முடியாது, எனக்கு மூச்சு திணறுகிறது, நண்பா நான் உன்னை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், நான் கருகி இருப்பது நிச்சயமாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது, ஆனால் என்னுடைய மனைவியை 4 பிள்ளைகளை
நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று தீயில் கருகி இறக்கக்கூடிய அந்த முஷ்ரப் அலி தன்னுடைய நண்பருக்கு உத்தரவு தொலைவை தொடர்பு கொண்டு பேசினார். அந்த நண்பர் யாரு தெரியுமா? இந்து மதத்தை சார்ந்த அகர்வாலில் சொல்லக்கூடிய அவருடைய பாலிய சிநேகிதர். முஷ்ரப் அலி தன்னுடைய உறவினர்களுக்கு தொலைவை தொடர்பு கொள்ளவில்லை, இஸ்லாமிய கட்சி தலைவர்களை தொடர்பு கொள்ளவில்லை, தன்னுடைய நண்பருக்கு தொடர்பு கொண்டு நான் இறந்து விடுவேன், உயிர் வைக்க முடியாது, கருகி விடுவேன், என்னுடைய மனைவியை நான் குழந்தைகளை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் சொல்லுகிற போது நான் நெகிழ்வடி சொல்லுகிறேன், அதுதான் மதம் கடந்த மனிதாபிமானம். மதம் கடந்த மனிதாபிமானம், மதம் கடந்த அந்த மனிதாபிமானம் இருக்கிறது. இன்றும் இந்தியாவில் தமிழகத்தில் இஸ்லாமியர்களா, இந்துக்களா, கிறித்தவர்களா, அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய அந்த நிலைமைதான் மக்கள் மீது இருக்கிறது. மக்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க, மத வேறுபாடு கிடையாது. ஆனாலும் மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவதற்கு அங்கே பிஜேபி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இது நோக்கத்தை பற்றி மணிக்கணக்கில் பேச முடியும் என்பதே. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அத்வானி என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ரணயாத்திரை நடத்துகிற பத்திரிகை கட்டுமா சொன்னார், ஆட்சிக்கு வருவதற்காக இந்த செயலை செய்கிறீர்களா? அத்வானி சொன்னார், ஆட்சிக்கு வருவது எங்கள் நோக்கம் அல்ல, இந்தியாவை இந்து ராஷ்டிர நாடாக மாற்றுவதா எங்கள் நோக்கம் என்று பகிரங்கமாக சொன்னார். அத்தகைய அஜெண்டாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைதான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம். ஏராளமாக சொல்ல முடியும் நண்பர்களே, இத்தகைய சட்டத்தை கொண்டு வருகிற போது, அரசியல் சட்டத்தை சீர்குலைக்கின்ற போது இந்த சட்டத்தை உருவாக்க அம்பேத்கர் அவர்கள் இது பற்றி அச்சம் தெரிவித்திருக்கிறாரா? அவர் என்ன சொல்றாரு படிக்கின்ற போது நான் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியல் சட்டத்தினுடைய வரைவு கமிட்டி தலைவராக இருந்த அந்த அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை வரைந்து நிதிசபை ஏற்றுக்கொண்டு பல மாதங்கள் விவாதிக்க பிறகு அங்கு சட்டத்து சட்டம் ஏற்றுக்கொண்ட பிறகு கடைசியாக அவர் நிறைவுரை ஆற்றுகிற போது அழகாக சொல்லுகிறார். தன்னுடைய நிறைவுரையை முடிக்கிற போது அவர் சொன்னது என்று தெரியுமா? நிர்ணய சபை இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறது, இந்த சட்டத்தை பாதுகாத்து அமலாக்க வேண்டிய மூன்று தூண்கள், ஒன்று சட்டம் ஏற்றக்கூடிய நாடாளுமன்றம், இரண்டு எக்ஸிகூட்டிவ் நிர்வாகம், மூன்றாவது நீதித்துறை என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார். இந்த சட்டம் இந்த அரசு சொல்லுகிற போது அவர் சொல்வது என்ன தெரியுமா? இந்த அரசு என்பது கவர்மெண்ட் ஆஃப் தி பீப்புள், ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள். இந்த அரசு என்பது மக்களுக்கான அரசு, மக்களுக்காக அமைந்த அரசு, மக்களால் அமைக்கப்பட்ட அரசு. என்ன அர்த்தம்? வழக்கறிஞர் வைகை பேசினாரே, வழக்கறிஞர் பிரசாத் அவர்கள் பேசினார்களே, அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 14 என்ன சொல்லுகிறது? சட்டத்திற்கு முன்பு எல்லோரும் சமம், மதத்தால், சாதியால், பாலினத்தால், இனத்தால் வேறுபாடு காட்டக்கூடாது. இதுதான் அரசியல் சட்டத்தினுடைய முக்கியமான பிரிவு. பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் இருக்கிறது, குடியுரிமை சட்ட திருத்தம் இருக்கிறது, அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. இத்தகைய சட்டத்திற்கு ஆபத்து ஏற்படாதா? சீர்குலைக்க மாட்டார்களா? அரசியல் சட்டத்தை எப்படி பாதுகாக்க முடியும் என்று அம்பேத்கர் அவர்கள் உரையாற்றுகிற போது அவருடைய அச்சத்தையும் அவருடைய உரையிலே சொல்லி இருக்கிறான். படித்து காட்ட என்ன சொன்னார் தெரியுமா? However good a constitution may be, it is sure to turn out bad because those who are called to work it happen to be bad lot. ஒரு சட்டம் என்பது எந்த அளவுக்கு சிறந்த சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்தை அமலாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்பவர்கள் சீர்குலைவாதிகளாக இருந்தால் அந்த சட்டத்தை பாதுகாக்க முடியாது என்று நண்பர்களே, 49ஆம் ஆண்டு நம்ம 25ஆம் தேதி அந்த நிர்ணய சபை முடிந்தவர் அந்த சட்டத்திலே கையெழுத்திடுகிற போது அவரை ஆற்றிய உரையில் அவர் அச்சத்தை அந்த அம்பேத்கர் தெரிவிக்கிறார். இது மதச்சார்பற்ற சட்டமாக இருக்க அரசியல் சட்டம், ஜனநாயக பூர்வமானது, மதச்சார்பற்ற தன்மை கொண்டது.
சுயசார்பு பொருளாதாரை உருவாக்க வேண்டும் என்ற தன்மை கொண்டது. ஆனால் சட்டத்தை அமலாக்கக்கூடிய அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டு அவர்களும் பெருவாய் பெற்றிருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ் தலைமையில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தன்பர்கள் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றவர் உங்களுக்கு தெரியாத ஒவ்வொன்றாக யூஏபிஏ சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கை சட்டம் சட்டத்தை கொண்டு வந்த ஆள்தூக்கி சட்டம் அது. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அரசியல் சட்டத்தை 370 ரத்து செய்தார்கள். இப்பொழுது அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பில் சொல்லக்கூடிய அந்த பிரிவையே சீர்குலைக்கக்கூடிய அந்த சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற போது அம்பேத்கர் சொன்னபடி இந்த சட்டம் சரியான சட்டமாக அரசியல் சட்டம் சரியான சட்டமாக இருந்தாலும் சிறந்த சட்டமாக இருந்தாலும் ஆட்சிக்கு வருபவர்கள் அதை சீர்குலைக்க முயன்றால் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்க முடியாது என்று அம்பேத்கர் சொன்னார்களே. இன்று பிஜேபி கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்ப்பதை மட்டும் முறியடிக்கக்கூடிய மகத்தான பாடத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதல்ல நண்பர்களே. ஒரு பலமான போராட்டத்தை ஒரு வீரமிக்க போராட்டத்தை முழு அடைப்புக்கான போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பு சக்திகளை விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாத மத்தியிலிருக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரையில் 50 ஆண்டுகளுக்கு காணாத அளவு 50 ஆண்டுகளுக்கு வேலை வேலையத்தை அதிகரித்திருக்கிறதா அதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. 40 ஆண்டுகளுக்கு காணாத அளவுக்கு வாங்குவது குறைந்திருக்கிறதா அதை பற்றி கவலை கிடையாது. பொருளாதாரம் சரிந்து வருகிறது, விவசாயிகள் வாழ்க்கை நாசமாகி வருகிறது, ஒளிப்பாளி மக்கள் உரிமை பறிக்கப்படுகிறது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மக்களுடைய வாழ்க்கை பாதுகாக்க உழைப்பாளிகளுக்கு உரிமையை பாதுகாக்க வரக்கூடிய ஜனவரி 8ஆம் தேதி உழைப்பாளிகளுக்காக பாடுபடுத்த தொழிற்சங்கம் ஒன்றிணைந்து ஒரு அகிலின் தலைவர் மகத்தான போராட்டத்திற்கு இந்த போராட்ட அறிவுரை விடுத்திருக்கிறார்கள். மக்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் முற்படுகிற போது அரசியல் பாதுகாப்பதற்காக மதத்தாவை பாதுகாப்பதற்காக ஒரு மகத்தான போராட்டத்தை நடத்துவதற்கு அரசியல் கட்சி முன்னோர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அனைவருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நன்றி போராட்டத்தை தெரிவித்து உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.